இப்போ கலர்ஸ் தமிழ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஷோ தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. ஆரியாவுக்கு பொண்ணு தேடுற இந்த ஷோவில் 16 பொண்ணுங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களில் ஒருத்தர் ஆரியா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது தான் கான்செப்ட். சரி, இது எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ஆரியாவும் கலர்ஸ் சேனலோட பிஸ்னஸ் ஹெட்டான அனுப் சந்திரசேகரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆரியா மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ அதை மறக்க முடியாத மெமரிஸாக மாற்ற நினைச்சாங்க. அப்போ தான் முதல்ல இந்த ஐடியா உருவாச்சு. உடனே இதுக்கான அறிவிப்பை வெளியிட்டார். கூடவே ஒரு நம்பரை கொடுத்து கால் பண்ண சொன்னார். ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட 100,000+ மேலே பொண்ணுங்ககிட்டருந்து கால்ஸ் வந்துதான். அவங்க எல்லாருக்கும் SMS மூலமாக ஒரு லிங்க் அனுப்பி அதில் ஒவ்வொரு பொண்ணும் தங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கடைசியாக நடந்த நேர்முக தேர்வில் 7,000 பொண்ணுங்க கலந்துக்கிட்டாங்களாம். கடைசியில் டாக்டர், IT ப்ரொஃபஷன், மாடல்னு 16 பேரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 6 பேர் தமிழ்நாட்டு பொண்ணுங்க, மீதி இருக்கவங்க எல்லாருமே வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே பொண்ணுங்களோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஷோவில் பொண்ணுங்க பார்க்க பணக்கார வீட்டு பொண்ணுங்களாக தெரிஞ்சாலும் நிறைய மிடில் கிளாஸ் பொண்ணுங்களும் இருக்காங்க. ஷோவுக்காக மேக்கப் காஸ்ட்யூம்னு அவங்கள மாற்றியிருக்காங்க. பை டிஷர்ட் ஆன் moonfy.com. இந்த ஷோவை இப்போ ஜெய்ப்பூரில் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் நடத்தினா அதிகமாக கூட்டம் கூடும், ஷூட்டிங்க்கு பிரச்சனை வருமா. ராஜஸ்தான் மாநிலத்தில் அரண்மனைகளில் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது வழக்கம். அதனால் ஜெய்ப்பூரில் இருக்கிற முண்டோட அரண்மனையை சூஸ் பண்ணியிருக்காங்களாம். இங்கே 150 பேர் கொண்ட டீம் வேலை செய்கிறாங்களாம். மும்பை மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஆரியா மற்றும் 16 பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் அண்ட் ஆக்சசைஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஷோவில் கொடுப்பாங்களாம். இந்த ஷோவோட எலிமினேஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஆரியாவும் 16 பொண்ணுங்களும் மாற்றி மாற்றி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் எதுவும் டாஸ்காக இருக்காதான். ஒவ்வொரு கால இடைவெளியிலையும் ஒவ்வொரு பொண்ணும் எலிமினேட் ஆனால் தான் ஷோவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போக முடியுமா. இதை ஆரியா தான் முடிவு பண்ணுவாராம். ஒவ்வொரு வாரம் இல்லைன்னா 10 ஒரு வாட்டி எலிமினேஷன் நடக்குமா. ஏப்ரல் வரைக்கும் ஜெய்ப்பூர் அதை சுற்றி இருக்க பகுதிகளில் ஷூட்டிங் நடக்குமா. நிகழ்ச்சியோட கடைசி 10 ஃபைனலிஸ்டாக இருக்க பொண்ணுங்க ஆரியாவோட வீட்டுக்கு போவாங்களாம். ஆரியாவும் அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போவாராம். இப்படி ஒருத்தர் மற்றவர்களோட குடும்பத்தோட பழகுவாங்களாம், கருத்து ஒற்றுமைகளை பார்ப்பாங்களாம். ஏப்ரலில் தனக்கு பிடிச்ச பொண்ணை தேர்ந்தெடுத்து ஆரியா கல்யாணம் பண்ணிக்குவாராம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.